சேலத்தில் சாய்பாபா ஆசி வழங்குவதாக கூறி வீடு புகுந்து நகை பறிக்க முயன்ற ஆந்திராவை சார்ந்த 5 இளைஞர்களை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆன்மீக மோசடியாளர்களை அடையாளம் காண்பது எப்படி? சேலத்தில் சாய்பாபா ஆசி வழங்குவதாக கூறி வீடு புகுந்து நகை பறிப்பில் ஈடுபட முயன்றதாக கூறப்படும் ஆந்திர இளைஞர்கள் இவர்கள்தான். மோசடியில் ஈடுபட முயன்றது எப்படி? இவர்களை பொதுமக்கள் எப்படி பிடித்தனர்? சேலம் பழையூர் பகுதியில் காலை ஆட்டோ ஒன்றில் சாய்பாபா உருவ சிலையை வைத்துக் கொண்டு 5 இளைஞர்கள் வளம் வந்தனர். அப்பகுதியில் இருந்த பொதுமக்களுக்கு விபூதி குங்குமம் வழங்கி உண்டியலில் காணிக்கை வசூல் செய்தனர். வேளையூர் பகுதியைச் சேர்ந்த கண்ணம்மா காணிக்கை செலுத்திவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது அந்த இளைஞர்களில் ஒருவர் பெண்ணை பின்தொடர்ந்து சென்று அவரது வீட்டுக்குள் நுழைந்தார். அதிர்ந்து போன அந்த பெண் இளைஞரிடம் விசாரிக்க சாய்பாபா ஆசி வழங்குவதாக கூறி கையில் வைத்திருந்த தீர்த்தத்தை அவர் மீது தெளிக்க முயன்றுள்ளார். சுதாரித்து கொண்ட மூதாட்டி அவரை பிடித்து கீழே தள்ளிவிட்டார். இதனால் சுதாரித்து கொண்ட அந்த இளைஞர் திரும்பி ஓடியுள்ளார். அவரை பின்தொடர்ந்து விரட்டி பிடிக்க முயன்றார். அப்போது 4 இளைஞர்களும் ஒவ்வொரு வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்தனர். இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் 5 பேரையும் மடக்கி பிடித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசாரின் விசாரணையில் அவர்கள் 5 பேரும் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் சாய்பாபா பெயரில் ஆசி வழங்குவதாக கூறி பெண்கள் தனியாக இருக்கும் வீடுகளில் கைவரிசை காட்டுபவர்களாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். அவர்கள் பயன்படுத்திய வாகனத்தை பறிமுதல் செய்ததுடன் இளைஞர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.